வணக்கம். சாமி சரணம் போட்டிலேருந்து வானவில் ராஜு பேசுகிறேன். இந்த ஒரு இந்த முறை வந்து நிறையா சாமிங்க வந்து சில கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதாவது இறப்பு, தன்னோட மனைவியோட அம்மா இறந்துட்டாங்க, தன்னோட பாட்டி இறந்துட்டாங்க, தன்னோட அண்ணன் மகன் இறந்துட்டாங்க அப்படின்ட்டு பல பேர் பல கேள்வி கேட்டாங்க. ஸோ இவங்கெல்லாம் இறந்து போனால் நம்ம வந்து மாலை காட்டணுமா அப்படின்ட்டு நான் உடனே அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக அனிஷ் மெழிச்சாந்திக்கு அடித்து கேட்டேன். கண்டிப்பாக கழட்டியாங்கன்னா அது வந்து தீட்டு ரத்த சொந்தம். மனைவி இருந்தாலும் ஒன்றும் பாதி அவங்க, அவங்களுக்குள்ள மரியாதை நம்ம கொடுத்தாகணும், கண்டிப்பாக மாலை கழட்டணும். மாலை கழட்டினா திருப்பி அந்த காரியம் முடிஞ்சோன்னே போடலாமான்னு கேட்டாங்க. போடக்கூடாதுன்னு மார்க்கத்திலே சொல்லியிருக்கு, இருந்தாலும் அவர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். அந்த மாலை அதுக்காக கூட முடிஞ்சு, அதோட அடுத்தது தான் திருப்பி வந்தால் தொடர்ந்து போட முடியாது. ஐ மீன் சம்பவம் பண்ணுவாங்கள்ல, அதெல்லாம் செய்யக்கூடாது. அது மலை கழட்டிட்டா முடிஞ்சு. ஏன்னா நம்ம வந்து ஐயப்பன் மேலே சங்கல்பம், அது சத்தியம் பண்ணி தான் நம்ம ஐயப்பன்கிட்ட சத்தியம் பண்ணி தான் நம்ம வந்து மாலை போடுறோம். ஐயப்பன் பேரால் நம்மளுக்காக மாலை போடுறோம் ஐயப்பன் பேரால். அந்த சத்தியம் பண்ணி போடும்போது அந்த சன்னியாச வாழ்க்கையில் ஆசாபாசத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்றது தான். அதனால் நீங்கள் வந்து மாலை கழட்ட வைக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு நல்ல காரியம் இருக்கும். என்னன்னு கேட்டால், ஒன்று வந்து உங்களுக்கு எது வர பிரச்சனையை வந்து இறைவன் தடுக்கிறார். நீங்கள் அந்த இடத்துக்கு போனால் ஏதாவது பிரச்சனை பண்ணலாம், ஏதாவது ஒரு தொல்லை ஏற்படலாம், இல்லை நோய் ஏற்படலாம். ஸோ அதை தடுக்கிறதுக்காக உங்களை வந்து மாலை கழட்ட வச்சுருக்கலாம் அப்படி நினச்சிங்க. நல்லதாகவே நினச்சிங்க. ஏன் கெட்டதாக நினைக்கிறீங்க? மாலை தான் கதோ முத்திரம் மாலை உங்கள் கழுத்தை விட்டு போனாலும் ஐயப்போ உங்கள் மனசை விட்டு போவாரா? போக மாட்டார்ல, அவங்க கூட தான் இருக்கார் அப்படின்னும்போது வருத்தப்படாதீங்க. இந்த வருஷம் இல்லாட்டி அடுத்த வருஷம், அவ்வளோதான். அதுக்காக வேதனைப்பட்டுக்கிட்டுலாம் இருக்க வேண்டாம். இறைவன் காரணம் காரியம் எல்லாமே எதுவுமே செய்ய மாட்டார். ஓகே. அடுத்து என்ன விஷயம், இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சாமிங்க வந்து ஒரு சில சாமிங்க வந்து இறப்பு இருந்தால் மாலையை கழட்டி வச்சுட்டு அந்த இறப்புக்கு போய் கலந்துக்கிட்டு அப்புறம் வந்து திருப்பி மாலையை போட்டுக்கிறாங்களாம். ஒரு முறை மாலையை வந்து கழுத்தில் போட்டுட்டா இறைவன் பேரால் நம்ம வந்து சங்கல்பம் பண்ணுறோம், சத்தியம் பண்ணுறோம், சத்தியம் பண்ணிவிட்டு அந்த மாலையை கழுத்தில் போடும்போது இது கண்ம இதுனா விளையாட்டா? இந்த மாலை என்ன விளையாட்டா? கழட்டி போட்டு கழட்டி போடுறதுக்கு ஒரு மண்டலம் இன்றைக்கி மாலை போடுறோமோ அதுலேருந்து தான் ஒரு மண்டலம். மாலை கழட்டிட்டு முடிச்சு, அது ஒரு வேலை முடிஞ்சு. பெரிய குருசாமிங்க வந்து அந்த மாதிரி ஒரு சில குருசாமிங்க அந்த மாதிரி போட்டுக்கிறாங்க, மாலையை வந்து இறப்புக்கு போயிட்டு வராங்க. நம்ம தான் சொல்கிறோம்ல, மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்க கல்யாணத்துக்கோ கொண்டாட்டத்துங்களுக்கோ இல்லை துக்க காரியத்துக்கோ போகக்கூடாதுன்ட்டு. வீட்டில் உள்ளவங்க பிரதிநிதி போகட்டுமே. நம்ம இந்த பூமியில் 1000 வருஷம் வாழ போகிறோம், நம்மளும் ஒரு நாளைக்கு போகிறது தானே? அப்படி இருக்கும்போது மாலையை கழட்டிட்டு போகிறது எவ்வளோ பெரிய பாவங்கள். அது நாளைக்கு முன்னே இத்தனை நாள் இத்தனை வருஷம் மாலை போட்டேன், ஐயப்பனுக்கு ஒன்றுமே சில நான் இவ்வளோ பெரிய தங்கத்தில் இருக்கேன், துயரத்தில் இருக்கேன், வேதனையில் இருக்கேன். தீதும் நன்றும் பிறதர வரார், நல்லது கட்ட மித்த கொடுத்து வர்றதில்லை, நம்மளாக தேடிக்கிறது தான். சரி, இந்த மாலையை கழட்டி வச்சுட்டு போகிறது என்ன விளையாட்டு இது சொல்லுங்கள்? என்ன ஒரு ஐயப்பனை மதிக்கிறோமா நம்ம? அவர் மேலே சங்கல்பம் சத்தியம் பண்ணிவிட்டு அந்த சத்தியத்தை நம்மளே மீறினா நம்மளுக்கு தான் தோஷம். நல்லா யோசனை பண்ணிங்க. இறப்பு ஏற்படுதுன்னா காரண காரியம் இல்லாமல் ஏற்படாது. அவங்களோட ஆயுளோடு முடியும்போது அவங்களுக்காக நீங்கள் தியாகம் பண்ணுறீங்க அந்த மாலை அந்த வருஷம். அப்படி நினச்சிங்களா? நல்லதாக நினச்சிங்க. ஏன் கெட்டதாக நினைக்கிறீங்க? இந்த மாலை கழட்டுறது ஒரு சில ஒரு குருசாமி சொன்னாராம், நீங்கள் மாலையை கழட்டிட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு வாங்க, வந்து மாலையை போட்டுங்க. இது என்ன சாமி மலாயில் சொல்லப்போனால் அஜரன் சிச தவறான கற்பித்தல், நம்ம மதத்தில் தவறான கற்பித்தல். இதெல்லாம் செய்யாதீங்க குருசாமி மார்களுக்கு. தயவு செஞ்சு முதல்ல நம்மளை பக்குவப்படுத்துவோம். முதல்ல நம்ம என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்குவோம். நம்ம பாட்டுக்கு நம்ம விருப்பத்துக்கு சட்டத்திட்டங்களை மாற்றிக்கிட்டு ஐயப்போ மார்க்கத்தில் நம்ம தவறு செய்ய வேண்டாம். தயவு செய்து இறப்பா கல்யாணமா நம்ம வீட்டில் உள்ள பிரதிநிதியை போக சொல்லுங்கள். அதை விட்டுட்டு நம்ம வந்து மாலையை கழட்டி வச்சுட்டு போயிட்டு அப்புறம் ஐயோப்பா நினைக்கும் போதே சங்கடமாக இருக்குது. இந்த பாவங்களுக்கு யார் பொறுப்பாக போகிறா? நீங்கள் தான். அதனால் குருமார்கள் வழி நடத்துறது கொஞ்சம் முறையாக வழி நடத்துங்க. அவங்க வீட்டில் இறப்புனா மாலை கழட்டிட்டு அவருக்கு வந்து விடுதலை கொடுங்க. அடுத்த முறை அவர் வந்து போட்டுக்கிட்டோம். ஐயப்பன் காரணக்காரி எல்லாமே எதுவுமே செய்ய மாட்டாங்க. இறைவன் வந்து எது செஞ்சாலும் காரணக்காரி எல்லாமே செய்ய மாட்டாங்க. அது இதில் மாலையை கழட்டி வச்சுட்டு வந்து அப்புறம் திருப்பி எல்லாம் முடிச்சு திருப்பி வந்து மாலை போட்டுக்கிட்டு அப்புறம் கழட்டி வச்சுட்டு அப்புறம் வந்து மாலை போட்டுக்கிட்டு இதெல்லாம் தப்பு, பெரிய தப்பு. ஒரு டீம் கழட்டிட்டால் முடிஞ்சு, அதுக்கப்புறம் அடுத்தது தான், அடுத்த வருஷம்தான். தயவு செய்து ஐயப்பன்மார்களை மன்றாடி கேட்டுக்கிறோம். குருமார்களே நல்வழி காட்டுங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்ல யோசனை சொல்லுங்கள், நல்ல புத்தி சொல்லுங்கள்,
தவறான வழிக்கு போக வேண்டாம். குருமார்களும் ஒரு சில மாலையை கழட்டி வச்சுட்டு வேலை செய்யாதீங்க. நாளைக்கு பின்னே பிரச்சனைன்னு போது அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பாகிறீங்க. சாமி சரணம், தெளிவடைவோம், மற்றவங்களும் முறையாக வழி நடத்துவோம். சாமியே சரணமையப்பா, சத்குருநாதரே சரணமையப்பா.